புதிய மருத்துவக் கல்லூரி தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்குவது தொடர்பான தேசிய மருத்துவ ஆணைய அறிவிப்பை நிறுத்தி வைக்க அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ ஆணைய அறிவிப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும் அது கூறப்பட்டுள்ளது. ஆணைய கட்டுப்பாட்டால் எதிர்காலத்தில் புதிய மருத்துவமனைகள் முதலீடு வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போய்விடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மாநில அரசுகளுடன் உரிய ஆலோசனைகள் மேற்கொள்ள ஒன்றிய சுகாதார அமைச்சகத்திற்கு பிரதமர் அறிவுறுத்த கோரிக்கையும் எழுப்பப்பட்டுள்ளது. புதிய மருத்துவக் கல்லூரி தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் யாழினியிடம் கேட்கலாம். யாழினி, பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்னலாம் கூறப்பட்டுள்ளது விரிவா சொல்லலாம். வணக்கம். புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவது தொடர்பாக தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பினை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தேசிய மருத்துவ ஆணையம் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பினில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இத்தகைய கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் மருத்துவத்துறையில் புதிய மருத்துவமனைகள் புதிய முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் முற்றிலும் இல்லாமல் போய்விடும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதே போல தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பினை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுகளுடன் உரிய ஆலோசனைகளை மேற்கொள்ள தேவையான அறிவுரைகளை ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்திற்கு வழங்க வேண்டும் என்று தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தகவலுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.